வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. ஓசூர் அருகே சூளகிரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி பகுதியில் நீண்ட காலமாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும், அதேபோல் வீடு கட்டி குடியிருக்கும் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தனர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட மக்கள் முன்னிலையில் ராமச்சந்திரன் சூளகிரியை சுற்றியுள்ள பேரிகை, புக்கசாகரம் போன்ற பகுதிகளில் நீண்ட காலமாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும், அதேபோல் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், ஏழைகளுக்கு 3 சென்ட் இலவச நிலம் வழங்கி பட்டா வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து அக்கட்சியைச் சேர்ந்த லெனின் இதே கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார். பின்பு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று வட்டாட்சியர் பெருமாளிடம் வழங்கினார்கள். கலாம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் அன்பரசன்.